கழிவறை குரல்கள். அதோ என் கழிவறையிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. நம் வீடுகளில் கழிவறை உண்டு, ஆனால் கழிவறையே தன் வீடாய் கொண்டு வாழும் கொசுதான் என்னிடம் பேசுகிறது. ஆம், இது ஒரு கொசுவின் குரல். சாக்கடையில் வாழ்கிறோம் என்று எங்கள் இனத்தை இழிவாக பேசிடும் மனிதனே, உங்கள் இனத்தில் ஒரு பகுதியினரை சாக்கடையில் வாழ வைத்துவிட்டு நீங்கள் மட்டும் சொகுசாக வாழ்கிறீர்களே, யார் இழிவு? நாங்கள் சாக்கடையில் வாழ்ந்தாலும் கூட்டாக வாழ்கிறோம், உங்களை போல் பிரிவினை கொண்டிடவில்லை. கூரான மூக்கினால் குத்தி வழிதருகிறோம் என்கிறாயே, உன் கூரான சொற்களால் பிறர் மனம் கிழித்து வருந்த வைத்து தீராத வழிதருகிறாயே, இப்பொழுது சொல், யார் தரும் வழி கொடியது? பெண் கொசுக்கள் கடிக்கின்றன என்று எங்களை குறை சொல்லிடும் மனிதனே, நாங்கள் கடிப்பதிலாவது எங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்துகிறோம், உங்களைப் போல் பெண்களை வீட்டிற்குள்ளேயே அடக்கி வைத்து அடிமைப்படுத்தி அதிகாரம் செய்வதில்லை. கொடிய நோய்கள் பரப்புவதால் கொடூரமானவை என்று எங்களை குறை அழிக்க துடிக்கும் மனிதனே, உன் மனித இனம் அழிக்கவே நீ பல கொடிய செயல்கள் புரிகிறாயே, யார் கொடூரம்? இரத்தம் குடித்து வாழ்கிறோம் என்று எங்களை பழிக்கும் மனிதனே, உடன் பிறந்தவர்கள் பலர் இருந்தாலும் எங்களுக்குள் சொத்து பிரச்சனைகள் கிடையாது, ஆனால் நீ வாழ்வதற்காக உன் உடன் பிறந்தவனையே பாழாய் போன சொத்துக்காக வெட்டி கொள்கிறாயே, இப்பொழுது சொல், நம்மை யார் அதிகம் ரத்தம் குடித்து வாழ்வது? சிறு உருவம் கொண்டதனால் எங்களை அற்பம் என்று பழிக்கும் மனிதனே, ஐந்தறிவு கொண்ட நாங்கள் கூட்டாக வாழ்ந்தாலும் எங்களுக்குள் சாதிகள் கொள்வதில்லை, ஆனால் ஆறறிவு பெற்றிருந்தும் சாதியம் பார்த்து நீ பெற்றவளையே கொன்று அதை கௌரவம் என்கிறாயே, இப்பொழுது சொல், நான் அற்பமா நீ அற்பமா? உருவிலே சிரித்தாலும் உங்களைப் போல் உள்ளத்தில் சிரித்தவர் இல்லை. உருவம் கொண்டு எடை போடும் மனிதா, உருவம் கொண்டு எடை போடும் மனிதா, இனியாவது உள்ளம் கண்டு எடை போடு. அதோ இன்னொரு குரலும் என் கழிவறை பக்கம் கேட்கிறதே, இதுவரை என்னிடம் கடனாய் வாங்கி தீர்த்த கழிவறை இன்று முதன் முதலாக என்னிடம் வாய் திறந்து பேசுகிறது. ஆம், இது ஒரு கழிவறையின் குரல். தினமும் காலையில் உன்னிடம் கடன் வாங்கிவிட்டு திருப்பிச் செலுத்த முடியாத கழிவறை பேசுகிறேன். முகம் சுளிக்கும் உனதை, முகம் சுளிக்காமல் ஏற்கும் என்னை முகம் சுளிக்காமல் நீ ஒரு நாளும் கடந்ததில்லை. நீ பறித்து கொறித்து செறித்த உணவினை உணவாய் கொள்ளும் என்னை ஒருபொழுதும் ஒரு பொருட்டாய் மதித்ததில்லை. உன் அந்தரங்கள் பலவற்றை தினம் தினம் பார்த்தாலும் அடுத்து வருபவரிடம் உளறிடாமல் அகத்தினுள்ளே வைத்திருக்கும் உன் உயிர் நண்பன் நான். நீ கெட்ட வார்த்தைகள் இல்லை இல்லை, நீ கேட்ட வார்த்தைகள் பல கொண்டு எழுதிவிட்ட கவிதைகளை அழியாமல் பாதுகாத்திடும் அருமை நூலகம் நான். நீ ஊதித்தள்ளி உளறி கொட்டிய பலவற்றை கேட்டு உனக்கு உதவிட மனமிருந்தும் உதவிட முடியாமல் தவிக்கும் ஊமை நான். உயிரற்ற என்னை ஒரு பொருட்டாக மதிக்காததை நான் என்றும் ஒரு பொருட்டாக மதித்ததில்லை. நீ அழுக்காக்கி சென்ற என்னையும் சுத்தப்படுத்தும் ஒருவனையும் ஒரு பொருட்டாக மதிக்காததை எனக்கு ஒவ்வொரு முறையும் வலித்தது. அதை எண்ணி சில நாட்கள் நான் போராட்டம் செய்ததுண்டு, ஆனால் அதற்கும் என்னை சமாதானம் செய்ய அவன் வந்து என் நெஞ்சில் கை வைக்கையில் என் கண்ணெஞ்சும் கண்ணீராய் மாறிப்போனது. என் உணவள்ளி பழகிவிட்ட அவன் கைகள் உணவள்ளி அருந்துகையில் சிந்திடும் கண்ணீரை எண்ணுகையில் என் கண்ணிலும் நீர் வந்தது. அழுக்கிறக்கி உன்னை நீயே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் இடம் கோயில் என்றால், அழுக்கிறக்கி உன்னை நீயே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் இடம் கோவில் என்றால், நானும் கோவில்தானே? உன்னை தூய்மைப்படுத்திடும் என்னை தூய்மைப்படுத்திடும் அவனை நீ போற்றிட வேண்டாமா? நீ கடவுளாய் வணங்கிடும் கல்லை கழுவுவனை கடவுளுக்கு நிகராய் போற்றிடும் நீ வேண்டாம் என்று கழித்ததை தன் கைகளில் அள்ளி அகற்றிடும் அவனை கடவுளாக எண்ணிட வேண்டாமா? சாதியின் பெயரால் அவனை தாழ்த்திடும் நீ கழிவினும் இழிவானவன். உயிருற்ற மனிதனை மனிதனாய் மதிக்காத நீ உயிருற்ற பிணமே. உயிர் கொண்டு வாழ்ந்திட பழகிட்ட மனிதா வெறும் உயிர் கொண்டு வாழ்ந்திட பழகிட்ட மனிதா வெறும் கொஞ்சம் மனிதம் கொண்டும் வாழ பழகிக்கொள். நன்றி, வணக்கம்.